இந்த படத்துக்கு தலைப்பு பார்த்த உடனே எப்படி எடுத்திருக்காங்கன்றத நான் முன்கூட்டியே கீதா கிட்ட சிடி வாங்கி நேற்று இரவு நான் போட்டு பார்த்தேன். ஒரு நல்ல உத்தி. அதை கௌசல்யா கிட்ட அந்த பையன் கேட்குறப்போ, பயமாக இருக்கேன், நான்லாம் காதல் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, ரொம்ப பாசிட்டிவாக இல்லை, உன் காலத்தில் எல்லாம் சரியாயிடும்பா அப்படின்னு கௌசல்யா பதில் சொல்கிறாங்க. ஆகவே எதிர்கால தலைமுறை குழந்தைகளை கௌசல்யோடு உரையாட வச்சு, காதல்னா என்ன, சாதின்னா என்ன, ஆணவ கொலைன்னா என்ன, எனக்கு பயமாக இருக்குது. பாரதி சொன்னதை நேர்மாறாக, சாதிகள் இருக்கடி பாப்பா என்று அதை தலைப்பிட்டு, தலைப்புக்கேற்ற முறையில் கௌசல்யாவோடு குழந்தைகளை உரையாட வைத்து ஒரு நல்ல உத்தி நல்லா தயார் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக மீண்டும் கீதாவையும் அந்த உதவியை தயாரிக்க உதவி அனைவரையும் நாம் பாராட்ட வேண்டிய அவசியம் என்பது இது. டிசம்பர் 6ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. அது இளங்கோ திட்டமிட்டு கேட்டாரான்னு தெரியல. ரொம்ப பொருத்தமான நாளும் கூட இன்னைக்கு, அம்பேத்கருடைய நினைவிதம். இந்த ஆவணப்படத்தை பார்க்குறப்போ ஒன்று ஒன்று அந்த குழந்தைகள் கேள்வி கேட்டுக்கிட்டே வந்து ஒரு கட்டத்தில் கௌசல்யா சொல்கிறாங்க, இந்த அந்த கோரமான சம்பவத்துக்கு பிறகு நான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி எடுத்தேன், இன்னும் பல பேர் பார்த்தாங்க, ஆதரித்தாங்க, எல்லாம் வந்தாங்க, அதையெல்லாம் சொல்லி அதிலிருந்து மீண்டு நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று அந்த டூ வீலரில் ரொம்ப கம்பீரமாக போகிறாங்க. அவர் வாழ்ந்து காட்டி எடுத்த முடிவும் அவர்களுக்கு, அவருக்கு பின்னால் இந்த சமூகம் முழுமையாக உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, நீங்கள் தைரியமாக இருங்கிறது கௌசலக்கு விழாவின் சார்பாக, நிகழ்ச்சியின் சார்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக ஆணர்கள்ங்க பற்றி எக்ஸ்பிரஸில் எப்படி எழுதினாங்க, முதல்ல யார் அந்த சொல்லாடல் பயன்படுத்துகிறாங்க, கதிர் சொன்னார். ஆனால் ஒரு கட்டத்தில் அதேமாதிரி கதிரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு கூட்டத்தில் எங்கேயாவது பேசுகிறப்ப, கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இடையில கூட, கதிர் கடந்த 5 வருஷமாக இதுவரையில் எவ்வளவு ஹானர் கிள்ளிங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து நமக்கு விவரத்தை கொடுப்பார். அவருடைய கட்டுரை தொகுப்பு விகடனில் போட்டிருக்கிறாங்க, நான் முன்னர் எழுதியிருக்கிறேன். ஆகவே இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்பவர்கள் தாக்கப்படுவது, கொலை செய்யப்படுவது, அது ஒரு வலுவான இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை பற்றி தலையிடுவது, விசாரிப்பது, சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுப்பது, இப்படி கதிர் தலையிடுறதால அவருக்கு கொலை மிரட்டு உட்பட வந்து அநேகமாக ஒரு கட்டுரை தொகுப்பில் வரும். அது அலுவலகத்துக்கே மதுரையில் போய் ஒரு கூட்டம் வந்து மிரட்டினாங்க. நான் கோயம்புத்தூரில் இருந்தேன், பத்திரிகையாளர் சந்தித்து வந்து அவருக்கு ஆறுதல் உறுதியாக ஆதரவு சொன்னதோடு மதுரைக்கு அவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு, நான் உங்களோட இருக்கிறேன் கதிர், நீங்கள் பயப்படாதீங்க. ஆனால் ஒரு கேள்வி கேட்டேன், இவ்வளவு இந்த ஆதிக்க சாதி அந்த ஆணவ கொலைகள் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட சமூக விரோதிகளாம் எப்படி எதிர்த்து இந்த வேலையை பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ரொம்ப கூலாக சொன்னார், உங்களை மாதிரி தோழர் எனக்கு ஆதரவாக இருக்கிறப்ப நான் எதுக்கு பயப்படணும்னு சொன்னார். நான் சொன்ன நல்லா சொன்னீங்க. ஆகவே கதிரோடைய அந்த பணியை ரொம்ப பாராட்டணும். ஆணர் கிள்ளிங் கௌரவ கொலை, கௌரவ கொலை ஆணர் கிள்ளிங் ஆணர் கிள்ளிங் ஓய் போய்கிட்டே இருந்தது, ரொம்ப அசிங்கமாக இருக்கு. அது எப்படி வந்து கௌரவ கொலைன்னு சொல்றது, ஹானர் கில்லிங் சொல்றது, அதுக்கு நல்ல பேர் வைக்கிறதுக்கு கதிர் நகரத்தை சார்ந்த, மதுரையை சார்ந்த டாக்டர் செல்வராஜ் வந்து இந்த ஹானர் கில்லிங்கை பற்றி சின்ன ஒரு குறும்படம் எடுத்தார், தொலைக்காட்சியில் போட்டாங்க. அந்த படத்தினுடைய பேரு கொலையில என்னடா கௌரவம். அதற்கு பிறகுதான் அந்த படத்தை பார்த்த பிறகுதான் இனிது வந்து கௌரவ கொலைன்னு சொல்லக்கூடாது, சாதி ஆணவ கொலை சொல்லணும்னு சொல்லி அநேகமாக தமிழ்நாடு முழுவதும் வந்து யாரும் அதிகமாக கௌரவ கொலைன்னு சொல்ல, சாதி ஆணவ கொலை ஆணவ கொலைன்னு சொல்லி நம்ம சொல்றோம். கதிர் சொன்னாரு, கடந்த 5 வருஷத்துல 187 சாதி ஆணவ கொலைகள், கொல்லப்பட்டவர்கள் கணிசமாக பெரும்பகுதி சாதி ஹிந்து, அந்த சாதிகளை சார்ந்தவர்கள். இது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறை எதிர்த்து இயக்கம் நடத்துவது, சம்பந்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது, சில பேர் பாதுகாக்க முடியல முயற்சி செஞ்சியும், ஒரு வலுவான இயக்கத்தை நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும்
கவசல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம இன்னும் நீண்ட தூரம் நம்ம பயணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நீ யோசிச்சு பாருங்க, குண்டர சட்டம் கொண்டுகிட்டு வந்தா அது வந்து தப்பான, அதாவது நேர்மையா இருக்கிறவங்க சம்பந்தம் இல்லாதவங்க அவங்க மேல அந்த சட்டம் பாயும். ஆனா தீண்டாம ஒழிப்பு சட்டம் சொன்னா அது யார் மேல சட்டம் பாயணுமோ அவங்க மேல அது பாயாது. கான்ஸ்டியூஷன்ல தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு இருக்கு. 56 குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் வந்தது, அப்புறம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்தது, அப்புறம் ரூல்ஸ் வந்தது. இன்னமும் சம்பவங்கள் குறையில நிக்கல. தீண்டாமை கொடுமையிலே கோரமான வடிவம் இந்த சாதி ஆணவ கொலை. நம்ம இயக்கம் நடத்தி தகராறு பண்ணி போராட்டம் நடத்தி அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து ஊடகத்துடைய மக்களுடைய கவனத்தை கொண்டு வந்து வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அசைவு. தமிழ்நாட்டிலிருந்து கண்ணன் என்பவர் வந்து சென்னை ஹைகோர்ட்ல இருந்தார், ஹரியானாவில் ஹைகோர்ட் ஜட்ஜி ரிட்டையர் ஆகிட்டார், என்னுடைய நண்பர். அவர் ஒரு தீர்ப்பில் சாதி ஆணவக்கரை தடுப்பதற்காக தனியாக சட்டம் வேணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தார். கண்ணன் கடலூர்காரர், சென்னையிலேருந்து ஒரு ரிட்டையர் ஆகிட்டார். நாடாளுமன்றத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் விவாதம் நடந்தது, சட்டம் வேணும், ஆனால் அப்படியே நின்று போச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் ஜட்ஜி தீர்ப்பு சொல்லுகிற போது, இப்படி சாதித்து மறுப்பு திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக தனியாக போலீஸில் ஒரு விங் உருவாக்கணும்னு சொன்னாங்க. ஸ்பெஷல் விங், இப்போ வந்து கலாலுக்கு மற்றக்கலாருக்கு பாருங்க, ஒரு தனியாக விங் உருவாக்கணும்னு சொல்லி சொன்னார். அது ஒன்றும் பெருசாக அரசாங்கம் அதை வந்து கண்டுக்கல. இதை பற்றி ஏராளமான ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. கதிர் சொன்னார், மத்திய அரசாங்கம் கேட்டப்போ வந்து இது சுப்ரீம் கோர்ட் இந்த 22 மாநிலங்கள் சொன்னாங்க தமிழ்நாடு வந்து ஆணவ கொலை நடக்கிறதா, ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி. நான் நினைவுபடுத்தணும், 2015 சட்டமன்றத்தில் இன்றைய துணை முதலமைச்சர் அன்னைக்கு வந்து ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். சாதி ஆணவ கொலை தடுப்பதற்காக தனியாக சட்டம் வேண்டுமென்று விவாதம் நடக்குது. அவர் பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் சாதி ஆணவ கொலையே நடக்கலன்னு சொல்றார். சிபிஎம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சேபிச்சாங்க 2015. அந்த எதிர்கட்சி தலைவர் வந்தவர் ஆட்சேபிக்கல, அது அப்படியே கடந்து போயிடுச்சு. அடுத்தடுத்து அந்த சட்டமன்ற கூட்டத்தில் விவாதம் நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆணவ கொலை நடந்தது, ஒரு வாரத்துக்கு பிறகு நடந்தது. இருந்தாலும் சட்டமன்றத்தில் அப்படி சாதி ஆணவ கொலையே தமிழ்நாட்டில் இல்லைன்னு ரெக்கார்டில் இருக்கு பன்னீர்செல்வம் சொன்ன பதில். நம்ம ஏன் தனியாக சட்டம் வேணும்னு கேட்குறோம்? ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட், தீண்டாமை கொடுமை என்பது ஒரு தலித் அல்லாதவர் தலித்து மீது இழைக்கக்கூடிய அந்த கொடுமை வார்த்தை உள்பட அதுதான் வந்து அன்டச்சபிலிட்டி, தீண்டாமல் கொடுமைன்னு வருது. அப்போ எஸ்சி எஸ்டி ஆக்ட் அடிப்படையில் ஆணவ கொலை, சாதி ஆணவ கொலைன்னா, கதிர் நல்லா சொன்னார், ஒரு தலித் அல்லாத குடும்பத்தை சார்ந்த ஒரு பொண்ணோ பையனோ ஒரு தலித்து பையன் பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, தலித் அல்லாத குடும்பத்தை சார்ந்த பையனோ பொண்ணு அவங்களுடைய அப்பா வந்து தம் பையன் பொண்ணை கொல்றாருன்னா இவரும் சாதி கிண்டு அப்பாவும், அந்த கொல்லப்படக்கூடிய பொண்ணும் பையனும் சாதி கிண்டுன்னு சொன்னால் அது டெக்னிக்கலாக வந்து அந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் அப்ளை ஆகாது. ஒரு சாதி ஹிந்து இன்னொரு சாதி ஹிந்து கொலை பண்ணா 302 தான். ஆக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர முடியாது. ஆகவே தான் தனி சட்டம் என்பது, தனி சட்டம் இருக்கணும். தனி சட்டம் இருக்கிறது மட்டும் இல்லை, காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டா அதில் படுகொலையானா அது அந்த யாரு குற்றவாளிகள் நிறுத்தப்படுகிறார்களோ. கவுசல் அதில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இப்போ அக்யூஸ்டாக இருக்கிறாங்க? 13 பேர் 11 பேர். அப்போ அப்படிப்பட்ட தனியாக சட்டம் கொண்டு வருகிற போது இது கவுசல்யா சங்கர் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, அதால் சாதி வீரோடு சாதி ஆணவ கொலை நடக்குது, சாதி மறுப்பு திருமணம் சாதி ஆணவ கொலை, அதற்காக படுகொலை செய்யப்படுகிறார் என்று சார்ஜ் ஷீட்டு போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்க நாங்கள் செய்யலைன்னு அவங்க நிரூபிக்கணும். இப்போ சாதாரண வழக்கில் ஐபிசியில் 302 வந்து போலீஸ் தான் நிரூபிக்கணும், ப்ராசிக்யூஷன் நிரூபிக்கணும் இவர் செஞ்சாரு. ஆனால் அப்படிப்பட்ட சட்டம் கொண்டு வந்தால் சாதி மறுப்பு செஞ்சுக்கிட்டாங்க அதுக்காக படுகொலை செய்யப்பட்டாங்கன்னா அது வந்து ஓனஸ் இஸ் ஆன் தி ஓன் ஆஃப் அ ப்ரூஃப் இஸ் ஆன் தி அக்யூஸ்ட்.
அப்படிப்பட்ட சட்டம் கொண்டு வந்தால் ஒழிய இதில் பல பேர் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த அடிப்படையில் சட்டம் வேணும். ஒரு புறத்தில் சட்டம் வேணும் என்று நம்ம சட்டம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அந்த சட்டம் மட்டும் போதாது, இந்த சாதி கொடுமைக்கு எதிராக, தீண்டாமல் கொடுமைக்கு எதிராக, ஆணவ கோயிலுக்கு எதிராக, சாதி ஒழிப்புக்காக எல்லா வடிவங்களையும் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. சாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிக்கணும், காதல் திருமணத்தை ஊக்குவிக்கணும். கௌசல சொன்னாங்கல்ல, நான் ஆணோடு சமமாக இருப்பதாக நான் கருதுகிறேன், சமத்துவம். நான் சமீபத்தில் பிரேசில் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே அரசியலில் பெண்களுடைய பங்கேற்பு ரொம்ப பாராட்டக்கூடிய அடிப்படையில், மாநாட்டுக்கு பக்கத்தில் அரங்கத்தில் குழந்தைகள் காப்பகம் இருக்கு. அந்த வந்த டெலிகேட்ஸ் குழந்தைகளை பாதுகாத்துக்கு ஒரு 30-40 குழந்தைகள் பாதுகாப்பு குழந்தைகள் காப்பகம் இருக்கு. அந்த பிரேசில் கம்யூனிஸ்ட் கட்சியோட புதிய செயலாளர் 50 வயது பெண்மணி லூசியானா, நான் நம்ம கல்ச்சரில் கை கொடுத்தேன், அவங்க வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அடுத்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்து ஜனாதிபதிக்கான வேட்பாளராக ஒரு 35 வயதான மனுவேலான்ற ஒரு பெண்மணியை வேட்பாளராக மாநாடு முடிவெடுத்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமானது, அந்த நாட்டு மக்கள் தொகை இந்தியா மாதிரி 2.5 மடங்கு பரப்பளவு, ஆனால் 20 கோடி 70 லட்சம் மக்கள் தொகை. அந்த நாட்டு மக்கள் தொகையில் 70% மிக்சட் ரேஸ், கலப்பினம், பிளாக் ஒயிட்டு திருமணம் பண்ணிக்கிட்டு 70%. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்சாளரை ஒரு கலப்பின அந்த எதிர்த்த பெண்மணி. நான் பொதுவாக கொள்கை மற்ற கேட்டு அவங்களோட வந்து அந்த நாட்டில் திருமணம், காதல், கல்யாணம் இதை பற்றி கேட்டேன். சொன்னாங்க, என்ன திருப்பி கேட்டாங்க, உங்கள் நாட்டில் எப்படின்னு. 95, 96, 97% அரேஞ்சு மேரேஜ்னு சொன்னேன். என்ன என்ன கேள்வி கேட்டாங்க, அது எப்படி மேரேஜ் அரேஞ்ச் பண்ண முடியும்னு கேட்டாங்க. அவங்களுக்கு புரியல, அப்பா அம்மா, அப்பா அம்மாவுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, பையன் பொண்ணு காதலிக்கிறான், பொண்ணு எதுக்கு, அப்பா அம்மா இதுக்கு எதுக்கு, எப்படி, ஹவு கேன் யூ அரேஞ்ச் மேரேஜ் கேட்டாங்க. 100% திருமணங்கள் காதல் திருமணங்கள் எங்க, பிரேசில்ல. அந்த அடிப்படையில் ஒரு சாதி மறுப்பு திருமணம் என்பது பெரும்பான்மையாக காதல் திருமணங்கள் தான் சாதி மறுப்பு திருமணங்களாக உருவாகும். அதை ஊக்குவிக்கணும். நாங்கள் என் கட்சி மாநாட்டில் சாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிக்கணும், நடத்தி வைக்கணும், தீர்மானமே போட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாடு முழுவதும் அதை பற்றி பிரச்சாரம் பண்ணணும், அது ஊக்குவிக்கணும். ரொம்ப கடுமையானது தான். பிரபாகரன் சொன்னார், இவங்க வீட்டிலையும் சாதி மறுப்பு திருமணம்னு சொல்லி என் பையன் வந்து என்கிட்ட சொன்னான். பெருமைக்காக இல்லை, அது அது எவ்வளோ எவ்வளோ அது எத்தனை பிரச்சனை அடங்கியிருக்குன்றதுக்காக சொல்கிறேன். நான் கூட படிக்கிற பொண்ணை காதலிக்கிறேன்பா, தலித்து குடும்பத்தை சார்ந்த பெண், ரொம்ப நல்லது, நானே துணைவியார் ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டோம். ஆனால் அது 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 அந்த பையன் மகனுடைய காதலி அந்த நண்பர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி, அப்பா நீங்கள் எங்கள் அப்பாவோட பேசுங்க, இல்லைம்மா நீ படிச்சுக்கிட்டு இருக்கிற ட்ரைனிங் 1 இயர் இது நெய்வேலியில் நேஷ்னல் பவர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அது முடிச்சுட்டு வா பார்த்தோம். இல்லை இல்லை, மாப்பிள்ளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவசரமாக உடனடியாக எங்கள் அப்பா கிட்ட பேசுங்க. அவங்க அப்பா கிட்ட நான் நெய்வேலி 10-15 வருஷம் இருந்தால் அவங்க அப்பா கிட்ட நான் என்னை யாருக்கு தெரியும், அப்பா கிட்ட பேசினேன். பேசுகிற உடனே ஃப்ளேரப் ஆகி தகராறு ஆகி முடியாது அதான் சொன்னேன்னு சொல்லி ஒரே பிரச்சனை ஆகி போச்சு. நான் பையன்கிட்டையும் சொன்னேன், பொண்ணுகிட்டையும் சொன்னேன், ஏமா நான் சொன்னேன் கேட்டியா, ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 மாதம் ஆகி ரொம்ப பிரச்சனை ஆகி அவங்க முடியாதுன்ட்டாங்க அவங்க வீட்டில் பொண்ணு அப்பா அம்மா. அப்புறம் ஏதோ வகையில் வந்து அவங்க பொண்ணு அவங்க தாத்தா சிதம்பரத்துக்கு போன உடனே தாத்தா கிட்ட சொல்லியிருக்கு, இது மாதிரி நான் வந்து ஒருத்தர் காதலிக்கிறேன், அவங்க அப்பா அம்மாலாம் ஒத்துக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கல, உங்கள் தாத்தா கிட்ட சொல்லுது, அவருடைய மருமகன் மகள் தானே. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி இந்த பையனுக்கு ஃபோன் போடு நீ. ஃபோன் போட்ட உடனே தாத்தா பாட்டி வந்தவனே, பாட்டி வர ஃபோன் அமுத்துருன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அது ஒரு பாடு வந்து பையன்கிட்ட பேசி கரைச்சி அப்புறம் நான் நெய் வேலைக்கு போய் பேசி ஒரு வழியாக வந்து நிச்சயதார்த்தத்துக்குன்னு போனோம். அது உளவியல் இருக்கிற பிரச்சனை சொல்கிறேன். எல்லாம் முடிஞ்சது, தேதி தீர்மானிச்சிட்டோம். அப்புறம் நான் வந்து அந்த பொண்ணு தாத்தா கிட்ட கேட்டேன்,
ஏன் வந்து ஆட்சேபம் பண்ணி சொல்றாங்க? பெருமையா ஒத்துக்க வேண்டிய விஷயம் தானே. உறவினர்கள் மற்றவங்கள்லாம் சொன்னாலும் போங்கடான்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் பையன் போய் தைரியமா இருப்பேன், எங்க அக்கா கிட்ட போய் சொன்னான், தயக்கப்பட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டான், என்ன மனுஷனா மதிச்சா கல்யாணத்துக்கு வா, அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். அப்படி வந்து பிரச்சனை, ஏன் நீங்க வந்து தயக்கப்பட்டீங்க? நண்பர்களே, அந்த பொண்ணுடைய தாத்தா சொன்னது ரொம்ப முக்கியமானது. என்ன சொன்னாருன்னா, ஒரு தலித் அல்லாத குடும்பத்தை சார்ந்த பெண் ஒரு தலித்து குடும்ப திருமணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு தலித்து குடும்பத்தை சார்ந்த பெண் ஒரு தலித் அல்லாத ஒரு இளைஞரை காதலித்து கல்யாணம் செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனா அந்த பையனுடைய அப்பா அம்மா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் யாராவது சாதியை சொல்லிட்டா அது தாங்கிக்க முடியாது இல்லை. அதால தான் தயக்கம்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, இந்த தேதியிலிருந்து ஒரு பையன் ரெண்டு பொண்ணு. இப்போ குழந்தை 6 வயசு, ஏதோ பேசிட்டு இருக்கிறப்ப அது வந்து சாதினா என்னன்னு கேட்டுட்டு இருக்கு. என் மருமக ஃபோன் பண்ணி, அப்பா இது மாதிரி சாதினா என்னன்னு உங்க பேத்தி கேட்குறா, ஐயோ நீ ஏதாவது சமாளிச்சுக்குமா குழந்தை? இப்ப இந்த படத்தை பார்த்த பிற்பாடு தான் அழகா வந்து கௌசல இல்லாத ஒன்றை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அடிப்படை உளவியல் ரீதியில பல்வேறு வடிவங்கள்ல ஒரு நீண்ட போராட்டத்தை நாம நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க சாதி ஆணவக்களுடைய வடிவம் கோரம் ஏச்ச பார்க்க முடியாது. ஒரு 7-10 வருஷத்துக்கு முன்னாடி கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலிக்கு விருத்தாசத்துக்கு இடையில புதுகூரைப்பேட்டைன்னு ஒரு கிராமம் இருக்கு. இப்ப விழிப்புணர்வு ஏற்பட்டு ஓரளவுக்கு சாதி ஆணவுக்கு எடுத்து போராட்டமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த புதுகூரைப்பேட்டையில ஒரு தலித் இளைஞர் ஒரு தலித் அல்லாத ஒரு இளம்பெண்ணை காதலிச்சு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளியூர் போயிட்டாங்க. ஊர் ஜனத்துல கண்டுபிடிச்சு பஞ்சாயத்து பண்ணி ஆணையம் பண்ணியும் கிராமத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஊரே கூடி, தலித்து மக்களும் தலித் அல்லாதவர்களும் ஊரே கூடி ஊர் மத்தியில கட்டையை அடுக்கி வச்சு ரெண்டு பேருக்கு விஷம் கொடுத்து கட்டை மேல படுக்க வச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டாங்க. புதுகூரைப்பேட்டை ஊர் பேர். அந்த பெண் என்ன சொல்லியிருக்கு, நான் தான் அவரை காதலிச்சேன், நான் தான் ப்ரொபோஸ் பண்ணேன், என்னால தான் அவர் வந்து அவர் என்ன காதலிச்சாரு, என்ன கொண்டுடுங்க, நான் விஷம் குடிச்சிட்டு படுத்துக்கிறேன், ஆனா அவர் விட்டுடுங்க, இன்ஜினியர் அவர் வேலையில் இருக்காரு. தலித்து தலித்தலைவர்கள் எல்லாம் கூடி கௌசல சொன்னாங்கல்ல, 200-300 பேர் சுத்தி பாக்குறாங்க, வயசானவர் ஒருத்தர் தடுக்க வந்தாரு, ஒன்னையும் போட்டு தள்ளு, அவரு பயந்துட்டு போயிட்டாரு. 200-300 பேர் கண்ணெதிரில் பார்க்குறப்ப 4 பேர் 5 பேர் வந்து உங்களுக்கு வந்து ஆணவக்கள் உடுமலையில் நகரத்தில் பட்ட பகலில் வெட்டி கொள்றான். இந்த 200-300 பேர் கூட வந்து நம்ம பொண்ணை தடுத்தா நம்மளை கொண்டுடுவான்னு பயத்தில் இருந்திருக்காங்க. பயம் பயம்னு சொல்லி தம்பி கேள்வி கேட்டான். ஆனால் புதுகூரைப்பேட்டையில் ஊரே சேர்ந்து விஷத்தை கொடுத்து கட்டையில் அடிக்க வச்சு கொளுத்துறேன்னா யாரை ஒருத்தராவது ஏன் இந்த கொடுமை கேட்கலையே? நான் ரஞ்சித்துக்கிட்ட ராஜ்முருகன்கிட்ட சொன்னேன், சட்டம் வேணும், நம்ம எதிர்த்து போராடணும், சாதி மறுப்பத்தை ஊக்குவிக்கணும், எல்லாம் ஒரு புறத்தில் செஞ்சாலும் கதிர் மாதிரி அது கலப்பணியை செஞ்சாலும் இயக்கங்கள் இந்த சாதி மறுப்பத்தை ஆதரித்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்து ஒரு புறத்தில் இருந்தால் உளவியல் ரீதியில் இது எப்படி சந்திக்கிறது? உளவியல் ரீதியில் தவறுன்னு எப்படி சுட்டி காட்டுறது? அதுக்கு திரைப்படங்கள், நாவல்கள், சிறுகதைகள், இலக்கியம், சினிமா, இப்படிப்பட்ட குறும்படங்கள். ஆகவே ஒரு எதிர்கால தலைமுறையாவது அம்பேத்கர் சொன்னார்ல, இந்த மனு மட்டும் என்கிட்ட கிடைச்சான்னா கடிச்சே குதறி விண்ணார் அந்த அளவுக்கு. ஆகவே ஒரு உளவியல் ரீதியில மண்டையில ஏறின விஷயம் இருக்குல்ல, கேள்விப்பட்டிருப்பேன். உத்தப்புறத்தில் தீண்டாமச்சுவரை இடிக்கிறதுக்காக போனப்ப அதை ஏற்றுக்கொள்ளாம அதை எதிர்த்து போராடினதுல அந்த கிராமத்தை சார்ந்த
சாதி ஹிந்துக்கள் குடும்பங்களை சார்ந்த ஆண்களை விட பெண்கள் ரொம்ப மோசமாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு முறை கதிர் வந்து ஒரு மாநாட்டு கூப்பிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சொன்னார், இது எப்படி நீங்கள் வந்து பண்ண போறீங்க, இந்த மனோரலை எப்படி மாற்ற போறீங்க. ரஞ்சித் அழகா மதுரை மாநாட்டில் பேசினார், தலித்து மக்கள் மத்தியிலே தீண்டாமை கொடுமை பற்றி பேசுவது என்பது பெரிய பிரச்சனை இல்லை, சாதனை இல்லை, ஆனால் தலித் அல்லாத மக்கள் மத்தியில் பேசணும், அவங்களை ஏற்க வைக்கிறதுக்காக போராட வைக்கணும். அந்த அடிப்படையில் உண்மையிலேயே ஏற்கனவே இந்த இத்தகைய பணியில் கீதா ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்போ சாதிகள் இருக்கடி பாப்பான்ற தலைப்பில் கௌசல்யா அவங்கள மையமாக வைத்து அவங்க எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனையை வச்சு குழந்தைகள் வச்சு ஒரு நல்ல படம் தயார் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே துவக்கத்தில் சொன்னாங்க, நாங்கள் வந்து யூடியூப்பில் போடுவோம், நீங்கள் வந்து பார்க்கலாம், நீங்கள் காப்பி எடுக்கலாம், தமிழ்நாடு கொண்டு போகலாம். இந்த நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு வாழ்ந்து காட்டு போராடக்கூடிய கௌசல்யாவை நாம் பாராட்டுவதோடு இத்தகைய சாதி ஆணவக்கொலைக்கு எதிராக ஒரு நல்ல முறையில் வந்து ஒரு ஆவணப்படத்தை உருவாக்கிய கீதாவையும் பாராட்டி நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆவணப்படத்தை கொண்டுகிட்டு போவோம், பிரச்சாரத்தை பயன்படுத்துவோம். சாதி ஆணவக்கொலைக்கு எதிராக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு உருவாக்குவதற்கு இந்த ஆவணப்படம் பெரும்பாலும் பெருமளவுக்கு பயன்படும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.